இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேன் அ நியூ டீம் டிஃபைன் அ ரிலேட்டிவ்லி ஈஸி டெஃபினேஷன் ஆஃப் டன், அதாவது புதுசாக ஒரு ஸ்க்ரம் டீம் வந்து ஈஸியாக டெஃபினேஷன் ஆஃப் டன்னை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான். ஏன்னா டெஃபினேஷன் ஆஃப் டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியா வந்து அந்த ஒரு ப்ராடக்டை வந்து மீட் பண்ணிச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு டைரெக்டாக போகிறது. அந்தமாதிரி ப்ரொடக்ஷனுக்கு டைரெக்டாக போகிற ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு தரம் இல்லாத ப்ராடக்டாக அனுப்ப மாட்டாங்க. அது தரத்தோடு அனுப்புறது தான் டெஃபினேஷன் ஆஃப் டன், அந்த க்ரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, சரிங்களா? அதனால் இந்த டைல்யூட்டிங் த டெஃபினேஷன் ஆஃப் டன் வில் ஹைட் த கரண்ட் வீக்னஸ் இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதாவது டைல்யூட்டிங் த டெஃபினேஷன் ஆஃப் டன்னா உங்களுக்கு டெஃபினேஷன் ஆஃப் டன் ஃபாலோ பண்ணாட்டி உங்களுக்கு வந்து கரண்ட்டை ஸ்ப்ரிண்ட் உங்களுக்கு பாதிக்கப்படும். கரண்ட்டாக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு காமிச்சிருவீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வந்து அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் வீக்னஸ் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவோட. அதுதான் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அது மட்டும் இல்லாமல் டெஃபினேஷன் ஆஃப் டன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் டு த டீம், அதாவது இந்த க்ரைட்டீரியா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவ் பண்ணி உங்களுக்கு சி டீமை வந்து இந்த க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கும். அதுதான் டெஃபினேஷன் ஆஃப் டன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டோட்டல் பட்ஜெட்டு அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிண்ட்டு அதெல்லாம் யார் டிசைட் பண்ணுவோம், எப்போ டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் ஓனர் தான் டிசைட் பண்ணுவார். அதாவது பட்ஜெட்லாம் இப்போ டோட்டல் பட்ஜெட்டு அதெல்லாம் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் ரிவியூவோட. அப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் டன்லாம் எப்போ டிஃபைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் ரெக்ட்ரோஸ்பெக்டிவ். ஸ்ப்ரிண்ட் ரெக்ட்ரோஸ்பெக்டிவில் உங்களுக்கு என்னென்ன டீம் ஸ்க்ரம் டீம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிச்சு அதெல்லாம் பேஸ் பண்ணி டெஃபினேஷன் ஆஃப் டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டோடய அவங்க வந்து டெஃபினேஷன் ஆஃப் டன் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டில் இனிஷியலாக கம்மி பேக்லாக் ப்ராடக்ட் பேக்லாக்ஸ் இருக்கும். அப்போவே அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டோடய டெஃபினேஷன் ஆஃப் டன்னை டிஃபைன் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து டிஃபைன் பண்ணாமல் விட்டாங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்லாம் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் பேக்லாக் இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் ஓனர் தான் ப்ராடக்ட் பேக்லாக் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்க்ரம் டீம் இருந்ததுன்னா எல்லா ஸ்க்ரம் டீமுக்கும் சேம் ப்ராடக்ட் பேக்லாக் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்க்ரம் டீம் வந்து டெஃபினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்குள்ளே கோஆர்டினேஷன் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக ஃபைனல் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணும்போது அவங்க ஒரே டெஃபினேஷன் ஆஃப் டன் தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்டிமேஷன் பேக்லாக் எஸ்டிமேஷன் வந்து யார் பண்ணுவா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம் டீம் தான். ஸ்க்ரம் டீமில் மெயினாக டெவலப்பர்ஸ் தான். ஏன்னா அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எப்போ முடியும்னு டெவலப்பர்ஸ் தான் எஸ்டிமேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் பேக்லாக் ஆர்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ், ரிஸ்க் வைஸ், கொஹரன்ஸ் வைஸ், ஆர்கனைசேஷன் பாலிசி வைஸ் ப்ராடக்ட் ஓனர் தான் ப்ராடக்ட் பேக்லாக் ஆர்டரிங் வந்து டிசைட் பண்ணுவார். அப்புறம் மெஷரிங் த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம் வந்து ப்ராடக்ட் ஓனர் தான். ஏன்னா ப்ராடக்ட் ஓனர் தான் சில அப்ராப்ரியேட் டெக்னிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு மாறும். அந்த டெக்னிக்ஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பேக்லாக்கோட வேல்யூஸ் வந்தாலும் சரி பிஸ்னஸ் வேல்யூ வந்தாலும் சரி மெயின்டைன் பண்ணுறது ப்ராடக்ட் ஓனர். க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். எது எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது ஏன்னா ப்ராடக்ட் ஓனர் ஆல்வேஸ் ஆர்டர் த ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம் பேஸ்டு ஆன் சோல்லி ஆன் த வேல்யூ ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் கம்பேர்ட் டு அனதர் ஐட்டம். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ப்ராடக்ட் பேக்லாக் வந்து அக்கார்டிங் டு த ப்ரியாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ஓனர் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வந்து பேக்லாக் வந்து ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுன்ட்டு டிசைட் பண்ணுறது. அது வந்து வேல்யூ பேஸ் பண்ணிலாம் டிசைட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் த ப்ராடக்ட் பேக்லாக் இஸ் ஆர்டர்டு பை உங்களுக்கு வந்து வென் அவர் த டீம்ட் ஆஸ் அப்ராப்ரேட் பை த ப்ராடக்ட் ஓனர். நான் சொன்னதான் மூணுமே கரெக்ட் ஆன்சர் தான். அப்ராப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஆஃப் த சீனியர் மேனேஜ்மெண்ட் கிடையாது ப்ராடக்ட் பேக்லாக் அரேஞ்ச் பண்ணுறது. அதுக்கு அடுத்த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி வரும். அதாவது டீம் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் பேக்லாக் எது இருக்கோ அது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியும் சியும் வேறு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஆஃப் த சீனியர் மேனேஜ்மெண்ட் தப்பு, வாட் இஸ் டீம்டு அக்கார்டிங் டு த டெக்னிக்கல் அண்ட் டொமைன் எக்ஸ்பர்ட் தப்பு, உங்களுக்கு அதுக்கப்புறம் த இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம் வேல்யூ ஆப்ஷன் ஏதாவது ஆன்சர். இந்த எல்லா ஆன்சருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன். நன்றி.